ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டான் தோஃபிக் ஒய்டி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டாப் ஃபைவ் அன்னோன் ஃபேக்ட்ஸ் அபவுட் ப்ரூஸ்லி. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஃபைவ், ப்ரூஸ்லி சினிமா ஃபீல்டில் டெவலப் ஆனதுக்கப்புறம் அவரை பிடிக்காத பலர் அவரை கொல்லணும்னு முடிவு பண்ணாங்க. என்னதான் அவர் ஒரு கொடூரமான லீத்தல் ஃபைட்டராக இருந்தாலும், சேஃப்டிக்கு எப்பவுமே கூட ஒரு 0.367 மேக்னம் கன் வச்சிருப்பாராம். நம்பர் ஃபோர், உங்களில் எத்தனை பேருக்கு ப்ரூஸ்லி ஒரு கஞ்சா அடிக்னு தெரியும்? என்னடா சொல்கிற? ஆமாங்க, ப்ரூஸ்லி ஒரு கஞ்சா அடிக் தான். ப்ரூஸ்லியோட டெத்துக்கு அப்புறம் அவரோட அட்டாப்சி ரிப்போர்ட்டில் நேபாள் ஆஷிஷ்னு ஒரு கேனபாய்ட் ட்ரக்கை ரொம்ப நாளாக இன்டேக் பண்ணியிருக்காருன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் த்ரீ, என்னதான் ப்ரூஸ்லி நிலத்தில் எல்லா ஸ்கில்ஸையும் கொண்டிருந்தாலும், இவருக்கு தண்ணியில் கண்டந்தாங்க. ஆமாம், இவர் சின்ன வயசில் தன்னோட அக்காவான ஃபோபிலியை ஃபன்னுக்காக ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டுருக்காரு. அதுக்கு காண்டான அவங்க அக்கா ஃபோபிலி ப்ரூஸ்லி மண்டையை தண்ணிக்குள்ளே முக்கி முக்கி எடுத்திருக்காங்க. அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் ப்ரூஸ்லி ஸ்விம்மிங் பூல் பக்கமே போனது இல்லையாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஸ்விம்மிங்கே தெரியாதாங்க. நம்பர் டூ, ப்ரூஸ்லி அவரோட 13வது வயசில் விங் சன்னு ஒரு மார்ஷியல் ஆர்ட் வித்தையை இப்மேன்னு ஒரு குரு கிட்ட கற்றுக்கிட்டு வந்தார். அந்த விங் சன் மார்ஷியல் ஆர்ட் தான் அப்போதைக்கு சைனாவில் ரொம்ப ஃபேமஸான மார்ஷியல் ஆர்ட். ப்ரூஸ்லி ரொம்ப சீக்கிரத்திலே எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறது பார்த்து பொறாமப்பட்ட அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரூஸ்லி சைனீஸே இல்லை, அவர் ஒரு அமெரிக்கன்னும் அவரோட தாத்தா ஜெர்மன்னும் உண்மை எல்லாத்தையும் போட்டு கொடுத்து ப்ரூஸ்லியை அங்கே ட்ரைனிங் எடுக்காத மாதிரி வெளியே அனுப்பிட்டாங்க. இதில் ஃபேக்ட் என்னதுன்னா, ப்ரூஸ்லி சைனீஸ் நாட்டை சேர்ந்தவரே இல்லை. நம்பர் ஒன், உங்களில் எத்தனை பேருக்கு ப்ரூஸ்லியோட ஒரிஜினல் நேம் என்னன்னு தெரியும்? எனக்கே இந்த விஷயம் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணும்போது தாங்க தெரியும், அது வரைக்கும் சுத்தமாக தெரியாது. நீங்களாம் யோசிக்கலாம், அப்போ ப்ரூஸ்லின்றது அவரோட ஒரிஜினல் நேம் இல்லையா அப்படின்னு. ஆமாங்க, ப்ரூஸ்லின்றது அவரோட காமன் நேம் தான். அவரோட ஒரிஜினல் நேம் என்னதுன்னா லீ ஜுன் ஃபேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.